ஒருவேளை மனிதர்கள் அதை கொஞ்சம் ஃபெயிலியராக மாற்றி ஃபெயிலியராக அவன் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஏற்படுத்தினதுனால அது நல்லது. பைபிளில் போட்டுக்குது மனைவியை கண்டடைகிறவன். அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கண்டடைவது நன்மை. கர்த்தர் அந்த நன்மை உங்களுக்கு தருவார், அவர்கிட்ட தான் அது வருது. ஆமென். நல்ல வாழ்க்கை துணையை அவர் உங்களுக்கு தருவார். ஆமென். நல்ல திருமண வாழ்க்கையை அவர் உங்களுக்கு தருவார். ஆமென். நல்ல துணைகள் உங்களுக்கு அமையும். ஹி இஸ் த மேட்ச் மேக்கர். ஆமென். ஈசாக்காக தேடி போகும்போது கரெக்டாக அந்த ரெபெக்காவில் அப்படியே அமையிற மாதிரி கர்த்தர் செய்தார். நீங்கள் அலைஞ்சு தெரியாதீங்க, கர்த்தர் அமையச்சு பண்ணுவார். கர்த்தர் அழகாக அவர் அமைய வைப்பார். அவரை நம்புங்க, அவரை நம்புங்க. மனைவியை கண்டடைகிறவன் நன்மை கண்டடைகிறான், கர்த்தரால் தயவையும் பெற்றுக்கொள்கிறான். ஆமென். சில பேருக்கு பயம், திருமணம் பண்ணலாமா வேண்டாமா. ஏன்னா சில பேரை பார்த்தாலே அவங்களுக்கு பயம் வருது, போகலாமா வேண்டாமா, இந்த முடிவு எடுக்கலாமா. ஏன்னா உள்ளுக்குள்ளே 1000 ஓடுது பாருங்கள். நிறைய வர வர ஒரு ஜென்ரேஷன்ஸ்லாம் என்ன ஆகுது, வேண்டாயா கல்யாணம் முடிச்சு நீங்கள் என்னத்தை பார்த்தீங்க அப்படின்றான். அதனால் ஒரு பயம் நடுக்கம்லாம் உள்ளே என்ன பண்ணுது, ஏற்படுது நிறைய பேருக்கு. அப்போ நான் சொல்கிறேன், தைரியமாறிங்க, இது கடவுள் ஏற்படுத்தினது. சில மனிதர்கள் அதை கொஞ்சம் ஃபெயிலியராக மாற்றி ஃபெயிலியராக அவன் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஏற்படுத்தினதுனால அது நல்லது. மேரேஜ் இஸ் குட். மேபி அதை அதில் எப்படி வாழணும், அதில் எப்படி இருக்கணும்னு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா. சில வாகனங்கள் விபத்துக்குள்ளாகிறது. அதனால் இனி யாரும் கார் வாங்காதிருப்பீர்களாக அப்படின்னா எப்படி இருக்கும், மேபி அது தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக அது தீமன்றது அர்த்தம் கிடையாது. நான் சொல்கிறேன், இஸ் குட். இன்னும் சொல்லப்போனால் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அப்போ எது நல்லதுன்றாரு, ஒரு ஏற்ற துணையோடு நீ வாழ்வது நல்லது அப்படின்றாரு கர்த்தர். ஆமென். அப்போ நான் இன்றைக்கி சொல்கிறேன், நன்மையான எந்த ஈவும் வருதுன்னா மனைவி வாழ்க்கை துணை ஒரு நல்ல ஈவு. அதை கர்த்தரே உங்களுக்காக நீங்கள் அதுக்காக நீங்கள் கர்த்தரை நம்ப முடியும். கர்த்தருடைய உதவியை நீங்கள் நாட முடியும். கர்த்தர் அதுக்காக உங்களுக்காக உதவி செய்யக்கூடியவராய் அவர் இருக்கிறார். சில பேர் என்ன, கடவுள் வந்து இந்த மேட்ரிமோனியாக வச்சுருக்கார் அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் இது கடவுளை வந்து மேன்மைப்படுத்துறதுன்னு நினச்சி ரொம்ப குறைச்சி பேசிகிட்டு இருக்கீங்க. என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.